கோலங்கள் சீரியலை இயக்கி மிகவும் பிரபலமான இயக்குனர் திருச்செல்வம் தற்போது இயக்கி ஜீவானந்தம் என்கிற முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வரும் சீரியல் எதிர்நீச்சல். கடந்த ஆண்டு துவங்கப்பட்ட இந்த சீரியல் வெற்றிகரமாக சுமார் 500 எபிசோடுகளை கடந்து ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த சீரியலின் ஆணிவேராக பார்க்கப்பட்டும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வந்தவர் மாரிமுத்து. ஆதி குணசேகரனாக ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த மனிதராக மிகவும் தத்ரூபமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி வந்தார். அவர் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்து வந்தாலும் அவருடைய நடிப்புக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். அதிலும் இடையிடையே அவர் அடிக்கும் காமெடி வேற லெவலில் இருக்கும். மாரிமுத்துவை விட இந்த கதாபாத்திரத்தை இவ்வளவு சிறப்பாக யாராலும் நடிக்க முடியாது என ரசிகர்கள் பலர் கூறி வந்தனர். இப்படி புகழின் உச்சத்தில் இருந்த மாரிமுத்து கடந்த வாரம் எதிர்நீச்சல் டப்பிங் பேசிக் கொண்டிருக்கும் போது மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. யாருக்கும் அந்த விஷயத்தை சொல்லாமல் காரை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு அவரே ஓட்டிச் சென்ற நிலையில் மருத்துவமனையை சென்றடைவதற்குள் அவரின் நிலை மோசமடைந்து மருத்துவமனை கார் பார்க்கிங்கிலேயே மயங்கி விழுந்து சுயநினைவை இழந்துள்ளார். பின்னர் மருத்துவர்கள் அவரை சோதனை செய்து பார்த்தபோது ஏற்கனவே அவர் இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். அவரின் இழப்பு சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் அவரை பற்றிய தகவல்களும் சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டது. இந்நிலையில் அவர் நடித்து வந்த எதிர்நீச்சல் சீரியலில் அடுத்து யார் அவர் ஏற்று நடித்த குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடிப்பார் என்கிற கேள்வி எழுந்த நிலையில் முதலில் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க நடிகர் வேலராமூர்த்தியிடம் பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்பட்டது. பின்னர் அந்த தகவலை அவரே சமீபத்தில் கொடுத்த பேட்டியிலும் உறுதி செய்தார். எனினும் அடுத்தடுத்து பல படங்களில் நடித்து வருவதால் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்வது சற்று கடினம் என்பதையும் தெரிவித்துள்ளார். எனவே சீரியல் குழு ராதா ரவி மற்றும் பசுபதி ஆகியோரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் கிட்டத்தட்ட பசுபதி நடிப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தை தான் தற்போது தீவிரமாக நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. எனினும் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் வரை எதுவும் உறுதியில்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.